1979 ஜூலை மாதம் ஒரு நாள் சன்னதி தெரு வீட்டில் சுவாமி அவர்கள் என்ன பேசினார்கள் என்று நாம் சற்று கேட்போம். மத்தியானம் 1:45 ஒருவர் இந்த டைரியை எழுதியவர் உள்ளே சென்று அமர்ந்து கொண்டிருந்தார் பகவான் முன்பு. இதை எழுதியவர் ஸ்ரீ சுகவனம் ஆக இருக்க வேண்டும் என்பதுதான் கணிப்பு. ஆனால் இந்த டைரி ஞான ஒளி பத்திரிகையில் பிரசுரமாகியிருந்ததனால் அவர்களிடம்தான் இருக்க வேண்டும். யாரென்று அதில் குறிப்பிடவில்லை. இந்த பழைய ஆர்டிகிள்ஸ் எல்லாம் அவருடைய டைரியிலிருந்து எடுத்து போட்டிருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் அது யார் என்று குறிப்பிடவில்லை. நம்முடைய அனுமானம்தான் அது சுகவனம் அவர்களாக இருக்கலாம் என்று. நிறைய விஷயங்கள் பகவான் பேசியிருக்கிறார், இவர் எழுதியிருக்கிறார். அன்றைக்கு 1:45 வெளியிலே ஸ்ரீ வெங்கடேசன் என்பவர் அவருடைய குடும்பத்தினரும் வந்து நின்று கொண்டிருந்தார்கள். சுவாமி அவர்களை உடனே உள்ளே வரவழைத்தார். அவர்கள் நமஸ்கரிக்கும் பொழுது ஒவ்வொருவரையும் கூர்ந்து கவனித்தார். பகவானுடைய கூர்மையான பார்வை நம் எல்லோருக்கும் ஒரு தெரிந்த பிரசித்தமான விஷயம். அவர் நம்மை பார்க்கும் பொழுது நாம் ஒரு கண்ணாடி கூண்டில் இருக்கும் பொருள் போல் நம்முடைய அகமும் புறமும் அவருக்கு தெரிந்துவிடும். அதன் பிறகு என்ன அவரை தூண்டியதோ, அவர்கள் மனதில் என்ன எண்ணங்களோ, இல்லை அதற்கு சற்று முன் வந்து சென்றவர்கள் விட்டு சென்ற எண்ணங்களோ, சுவாமி திடும் என்று திரு வெங்கடேசன் அவர்களை கேட்டார், உங்களுக்கு சம்ஸ்கிருதம் தெரியுமா என்று. உடனே அவர் சொன்னார், தெரியும் என்று. உடன் பகவான் அவர்கள் கேட்டார்கள், நிர்வாணா என்ற ஒரு பதத்திற்கு சம்ஸ்கிருதத்தில் அர்த்தம் என்ன என்று சொல்ல முடியுமா என்று கேட்டார். உடனே அவர் சொன்னார், அந்த பிரம்மானந்த நிலையைத்தான் நிர்வாணம் என்று சொல்கிறோம் என்று திரு வெங்கடேசன் அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது அவருடைய அருகில் இருந்த அவருடைய மகன், எங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் நிர்வாணத்திற்கு அர்த்தம் கொடுத்திருக்கிறார்கள் என்று கூறினார். சிறுவர்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் புத்தர் அவர்களை பற்றிய பாடம் இருக்கிறது, அவருடைய உபதேசங்கள் எல்லாம் இருக்கின்றன. நம்முடைய பகவத்கீதையோ அல்லது வேறு அருமையான மணிமணியான உபதேசங்கள் நிரம்பிய ஒரு நூலோ எதுவும் காணப்படுவதில்லை. ஆனால் நல்ல வேளை, புத்தர் வழியாக கடவுள் உள்ளே நுழைந்திருக்கிறார் டெக்ஸ்ட் புக்கில். அங்கே அந்த பையன் சொன்னான், நிர்வாணம் என்பதற்கு எங்கள் புத்தகத்தில் சரியான சிந்தனைகள், சரியான நடத்தை என்று கூறியிருக்கிறது. 8 பாதைகள் உள்ளன வாழ்க்கைக்கு. அந்த 8 பாதைகளில் சென்றால் அந்த சரியான நடைமுறை, சரியான நடவடிக்கை என்பதை நாம் மேற்கொள்ள முடியும் என்று அந்த பையன் கூறினார். ஆங்கிலத்தில் ரைட் திங்கிங் ரைட் ஆக்ஷன் என்று அந்த பையன் கூறியதான். உடனே பகவான் விடுவாரா பிடித்து கொண்டார். அந்த பையனை பார்த்து சொன்னார், சரியான சிந்தனைகள் சரி, சரியான செயல் ரைட் ஆக்ஷன் என்பது என்ன என்று கேட்டார்.
உடனே அவர் சொன்னார், அந்த மகன் சொன்னார், ரைட் ஆக்ஷன் என்று அது ஒரு எட்டு வழி பாதைகளில் ஒன்று. நாம் சரியான முறையில் வாழ வேண்டும் என்பதுதான் அது என்று கூறினார். உடனே பகவான் சொன்னார், நிர்வாணா என்பதற்கு பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் இருக்கிறது, அதாவது இரண்டாவது சாப்டரில் 70வது ஸ்லோகம். அதை அதை நாம் சொல்ல முடியுமா என்று கேட்டார். அந்த பையனை பார்த்து மீண்டும் கேட்டார், எட்டு பாதைகள் இருக்கின்றது என்று சொன்னாயே, அதில் சரியான செயல்முறை என்றும் சொன்னாயே, அது யார் கொடுத்தது என்று கேட்டார். அந்த பையன் சொன்னார், புத்தா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள், புத்தர் கொடுத்தது என்று கூறினார். உடனே பகவான், உனக்கு என்ன தோன்றுகிறது, சரியான செயல் என்றால் என்ன என்று நீ புரிந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். உடனே அந்த பையன் சொன்னான், நம்முடைய வாழ்க்கையை சரியான முறையில் வாழ்வது, சரியான நடைமுறை. அப்படி என்றால் என்ன என்று மீண்டும் பகவான் வற்புறுத்தவே அவர் சொன்னார், அந்த பையன் சொன்னார், யாருக்கும் எந்த தீங்கும் இழைக்காமல், யாரையும் எதையும் கொல்லாமல், எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்து கொண்டிருப்பதே ஒரு நல்ல வாழ்க்கை நெறியாகும் என்று அந்த பையன் கூறினார். உடனே பகவான் அந்த பையனை கேட்டார், என்ன சரியான செயல்முறை, அது எதையும் கொல்லாமல் இருப்பது, யாரையும் கொல்லாமல் இருப்பது என்பதா? அப்படி என்றால் என்னுடைய கேள்விக்கு நீ பதில் சொல். உன்னுடைய அறையில் நீ இருக்கிறாய், தனித்து இருக்கிறாய், அங்கு ஒரு நல்ல பாம்பு இருக்கிறது, திடமென்று அந்த இடத்தில் ஒரு நல்ல பாம்பு இருப்பதை கண்டுபிடிக்கிறாய். உடனே அந்த பாம்பை நீ கொன்று விடுவாயா, அதை விட்டு விடுவாயா, அதை அப்படியே விட்டு விடுவாயா, அல்லது அதை கொண்டு விடுவாயா என்று கேட்டார். ஏனால் அந்த பையனை பொறுத்தவரும் நல்ல நெறியான வாழ்க்கை என்பது எதையும் கொல்லாமல், யாரையும் கொல்லாமல், மற்றவர்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பது, யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் இருப்பது என்று அந்த பையன் சொன்னான் அல்லவா. உடனே பகவான் இப்படி கேட்டவுடன் அவர்கள் கைகூப்பி விட்டனர். சுவாமி, எங்களுக்கு தெரியாது அந்த பாம்பை அடிப்போமா அல்லது விட்டு விடுவோமா என்று, ஆனால் ஒன்று நிச்சயம் செய்வோம், உங்களிடம் உடனே பிரார்த்தித்துக் கொள்வோம், எங்களை இந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றுங்கள் என்று. இதை கேட்டதும் பகவான் புன்னகைத்தார், கையை தூக்கி அந்த குடும்பத்தினை ஆசீர்வதித்தார். அதன் பிறகு மறுபடியும் பகவான் கேட்டார், உங்களுக்கெல்லாம் தெரியுமா அர்ஜுனனை கிருஷ்ண பரமாத்மா அந்த போரில் அவருடைய உறவினர்களாக எதிரே வந்து நின்றவர்களையெல்லாம் போர் என்ற முறையில் அவர்களை கொல்லவே தூண்டினார். அவருக்கு ஒரு குழப்பம் வந்தபொழுது, அர்ஜுனனுக்கு குழப்பம் வந்தபொழுது கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதை சொல்லி, நீ உன்னுடைய உறவினர்கள் என்று பார்க்காதே, உன்னை எதிர்த்து போர் செய்ய வந்திருக்கும் எதிர்ப்பக்கத்தினரை ஆராயினும் அவர்களை கொல்லுவது உன்னுடைய தர்மம் என்று கூறுகிறார். ஏன் அப்படி சொன்னார்? கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனை தூண்டி நீ கொல்லலாம் உன்னுடைய உறவினர்களே என்று சொல்கிறார்களே, அது சரியா என்று கேட்டார். இதற்கு யாரும் பதில் சொல்லவில்லை, மௌனம் நிலவியது. உடனே பகவான் சொன்னார், அர்ஜுனன் ஒரு க்ஷத்ரியன், ஒரு க்ஷத்ரியனுக்கு சரியான தர்மம் என்னவென்றால், நாட்டில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக யாரெல்லாம் குறுக்கிடுகிறார்களோ அவர்களை உரிய சூழ்நிலையில் கொல்லுவதும் கூட தர்மம்தான் என்று பகவான் சொன்னார். த ரைட் ஆக்ஷன் இன் த கேஸ் ஆஃப் எ க்ஷத்ரியா இஸ் டு ஃபைட் டு அப்ஹோல்டு தர்மா இன் த வேர்ல்ட். உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக
போரிட்டு ஒருவரை கொல்லலாம். அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்று கூறினார். அதன் பிறகு பகவான் சொன்னார், இந்த நிர்வாணா என்பதற்கு பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் இருக்கிறது என்று கூறி அவரே அந்த ஸ்லோகத்தை சொன்னார். ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரம் ஆப பிரவிஷந்தி யத்வத் தத்வத் காமாய பிரவிஷந்த சர்வே ச சாந்தி ஆப்னோதி ந காம காமி. பகவானே சொன்னார், ஒரு சமுத்திரத்தில் அதை சுற்றி பலவிதமான நீர்நிலைகளிலிருந்து தண்ணீர் வந்து விழுந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை நதிகள் வெவ்வேறு திசைகளில் இருக்கின்றன, வெவ்வேறு திசைகளிலிருந்து அந்த சமுத்திரத்திற்கு அந்த நீர் வந்து கொட்டிக்கொண்டே இருக்கிறது, கலந்து கொண்டே இருக்கிறது. அதனால் சமுத்திரத்தில் உள்ள தண்ணீரின் நிலை உயர்கிறதா? இல்லை. கோடை காலங்களில் நதிகளில் நீர் வற்றி போகலாம், நதி நீர்நிலைகளில் உள்ள தண்ணீரானது குறைந்து போகலாம். அப்பொழுது அந்த சமுத்திரத்தில் வந்து விழும் நீரின் அளவு மிகவும் குறைந்துவிடும். அதனால் சமுத்திரத்தில் தண்ணீர் குறைந்து விடுகிறதா என்று கேட்டார். நிறைய நிறைய வெள்ளம் பொங்கி எல்லா நதிகளிலும் நீரானது வந்து சமுத்திரத்தில் கொட்டும் பொழுது சமுத்திரம் உயர்வதில்லை, சமுத்திரத்தின் நீர்மட்டம் உயர்வதில்லை. அதேபோல் அவை வற்றி சிறிதளவே நீர் கொண்டு வந்து கொட்டும் பொழுதும் சமுத்திரத்தினுடைய நீர்மட்டம் தாழ்வதில்லை. எப்படி சமுத்திரமானது தன்னிறைவோடு அந்த நீர்மட்டத்தை பாதுகாக்கிறதோ, அதேபோல் ஒரு ஞானியானவர், இந்திரியங்களை வென்றவர், எத்தனை விதமான ஆசை பொருட்கள் சுற்றிலும் இருந்தாலும், அந்த பொருட்கள் அவருடைய வாழ்க்கையில் நுழைந்தாலும் அதனால் அவர் ஈர்க்கப்படுவதில்லை, அந்த ஆசைக்கு அவர் பலியாவதில்லை. அப்படி இருப்பதனால் அவருக்கு என்ன கிடைக்கிறது? சாந்தி கிடைக்கிறது, பரமசாந்தி. எதுனாலும் பாதிக்கப்படாத ஒரு அமைதி, ஒரு நிலையான அமைதி கிட்டுகிறது. அந்த அமைதியில் அவர் நிலைத்து நிற்கிறார். ந காம காமி, ஆனால் ஆசைகளுக்கு இடம் கொடுத்து அதில் அதை நிறைவேற்றும் கொள்ளும் ஒரு பலகீனம் உள்ளவர்களால் அந்த சாந்தியானது பெறப்படாது. ஒன்று கிடைத்தால் ஒரே சந்தோஷம், கிடைக்கவில்லை என்றால் கோபம், துக்கம், பயம், இன்னும் என்னென்னவோ. ஆக பகவான் சொன்னார், இதுதான் நிர்வாண நிலை என்று. எப்படி சமுத்திரமானது நதிநீர்கள் நதிகளில் வெள்ளம் பெருகி நிறைய நீரை வந்து கொட்டினாலும், அல்லது வற்றி போய் சிறிதளவே நீரை வந்து கொட்டினாலும் சமுத்திரத்தின் நீர்மட்டமானது மாறுவதில்லை. அதுபோல் ஞானிகள் இந்திரியங்களுக்கு அடிமையாகாமல் சுற்றி ஆசையுள்ள ஆசைப்படக்கூடிய அரிய பொருள்கள் இருந்தாலும் அவர்கள் மனது அதனால் பாதிக்கப்படாது. அப்படிப்பட்டவர்கள் எப்பொழுதும் நிலையான சாந்தியில், நிலையான அமைதியில் நிலைத்து நிற்கிறார்கள். ஆனால் ஆசைகளுக்கு பலியாகுபவர்கள், அந்த பலகீனத்திற்கு இடம் கொடுப்பவர்களால் அந்த அமைதியை மனதில் வைத்து கொள்ள முடியாது என்று கூறி இதுதான் நிர்வாண நிலை என்று கூறுகிறார். அதன் பிறகு அவர் சொல்கிறார், அது ஞானிகளுக்கு தான் சாத்தியம், அவர்கள் பெரும் தவம் செய்து அந்த நிலையை எட்டுகிறார்கள். ஆனால் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லி சொல்கிறார், இப்பேற்பட்ட ஞானிகள் உங்களுக்கு கிடைத்தார்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு நீங்கள் சேவை செய்வதுதான் ரைட் ஆக்ஷன் என்று சொல்கிறார். சரியான செயல் சாதாரண மனிதர்களுக்கு எது? அந்த நிர்வாணம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைத்த அமைதியில் நிலைநாட்டப்பட்ட அந்த ஞானிகள் எந்த விதமான ஆசையினாலும் பாதிக்கப்படாது, அமைதியில் ஆழ்ந்து இருக்கும் தெய்வீகத்தை உடைய ஞானிகளுக்கு
சேவை செய்வதுதான் மற்றவர்களுக்கு சரியான நடைமுறை. ஏனென்றால் புத்தர் கூறிய எட்டு வழிபாதைகளில் எல்லாம் நாம் பிராக்டிஸ் செய்வது என்பது மிகவும் கஷ்டம். ஏதாவது ஒன்றை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ரைட் ஆக்ஷன் என்பதை எடுத்துக்கொண்டீர்களானால், சரியான செயல் எது நம்முடைய வாழ்க்கையில் என்று எடுத்துக்கொண்டீர்களானால், இப்பேற்பட்ட ஞானிகளுக்கு நாம் சேவை செய்வதுதான். எத்தனையோ விதமான சேவைகள் இருக்கின்றன, ஆனால் எல்லா சேவைகளிலும் உத்தமமானது ஒரு ஞானிக்கு நாம் சேவை செய்வதுதான். அந்த நிர்வாண நிலையில் இருக்கக்கூடிய ஞானிகளுக்கு நாம் சேவை செய்து கொண்டு வந்தோமானால் நமக்கும் அந்த நிலை கட்டும். அவர்களுடைய அன்பினால், அவர்களுடைய கருணையினால் நமக்கும் அந்த நிலை சித்திக்கும். அவர்களுக்கு எத்தனையோ ஆற்றல்கள் அவர்களுடைய தவத்தில் வரும். ரித்தி சித்திகள் என்று சொல்வார்கள். பலவிதமான ஆற்றல்கள் வந்து சேரும். அவர்களால் பறக்க முடியும், நீரில் மேல் நடக்க முடியும், நினைத்ததை கையில் வருவிக்க முடியும், தருவிக்க முடியும். அவர்களுக்கு எதையும் செய்யும் ஆற்றல் உண்டு. ஆயினும் அதை பற்றியெல்லாம் நினைவில் கொள்ளாமல் அந்த கடவுள் அந்த தெய்வீகத்திலேயே நிலை நின்று உலகத்து மக்களுக்கு லோக சங்கிரகம் என்று சொல்வார்கள், அவர்களுக்கு அருள் செய்து கொண்டே இருப்பார்கள். சத்காரியங்கள் நடப்பதற்காக, நல்ல காரியங்கள் உலகத்தில் நின்று தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் உலக மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருப்பார்கள். இந்த ஞானிகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கிடைக்கப்பெற்றால் உடனே அவர்களுக்கு சேவை செய்வது ஒன்றுதான் நீங்கள் செய்யக்கூடிய சரியான செயல். இதில்தான் உங்களுக்கு நிர்வாண நிலை கிட்டும், அவர்களுடைய பெரும் கருணையினால் என்று கூறிவிடுத்தார். இது நம் அனைவருக்கும் கூறியதல்லவா? நம்முடைய நிலையில் சரியான செயல் என்பது என்ன? நம்முடைய குருதேவருக்கு, ஒரு பெரிய ஞானி, எங்கு கிடைத்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் அவர்களுக்குரிய சேவையை ஒரு டெடிக்கேஷனோடு, ஒரு மன நிறைவோடு, நம்முடைய முழு ஆற்றலையும் உபயோகப்படுத்தி அவர்களுக்கு சேவை செய்வது ஒன்றுதான் நாம் செய்ய வேண்டிய சரியான செயல். அது ஒன்றுதான் நம்மை நிர்வாண நிலைக்கு எடுத்து செல்லும். அப்படி குருமார்கள் தங்கள் உடலை விட்டு சமாதி அடைந்த பிறகு அந்த ஒரு பெரிய ஞானி உலகத்தில் எங்கும் நிரம்பியிருக்கும் தெய்வீகமாக இருக்கிறார். அப்பொழுது நாம் யாருக்கு எந்த சேவை செய்தாலும் அதை நம்முடைய குருதேவருக்கு செய்யும் சேவையாக பாவித்து மனதில் எண்ணி அந்த சேவையை செய்தோமானால் அது அவரை சென்று அடையும். ஒரு டம்ளர் தண்ணீர் தாகமோடு வருபவருக்கு கொடுத்தால் கூட ஒரு இனிய புன்னகையோடு உடனே அதை செய்து, இது குருதேவரே, பகவான் உங்களுக்காக நான் இதை செய்கிறேன், இது உங்களை சென்று அடையட்டும் என்ற பாவத்தோடு அவரை பகவானாகவே எண்ணி அவருக்கு அந்த தண்ணீரை கொடுத்தோமானால் அது நேராக நம் பகவானை சென்று அடையும். வந்தவரும் தாகம் தீர்ந்து சந்தோஷப்படுவார், உங்களுடைய அன்பில் திளைப்பார். அதே சமயம் அது பகவானை போய் சென்றடையும். இப்படி எந்த காரியம் நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் செய்தாலும் நம்முடைய உறவினர்களுக்கோ, நம்முடைய நண்பர்களுக்கோ, முன்பின் தெரியாதவர்களுக்கோ, அல்லது நமக்கே நாம் சேவை செய்து கொண்டாலும் அதை நம்முடைய பகவானுக்கு செய்வதாக பாவித்து செய்தோமானால் அதுதான் ஒரு ஞானிக்கு செய்யும் சேவை. அது நம்மை ஒரு நிர்வாண நிலையில் கொண்டு போய் விட்டுவிடும். இதை மனதில் இருத்தி, இதை நமக்கு அளித்த பகவான் அவர்களுடைய திருப்பாதங்களில் இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம்.